வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தலைமையில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. மாவட்டத்தின் காணி பிரச்சினை, சட்டவிரோத மணல் அகழ்வு, கல்வி, சுகாதாரம், விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன், மாகாண காணி ஆணையாளர், பிரதேச செயலாளர்கள் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். ரெண்டு மாதத்துக்கோ அல்லது ஒரு மாதத்துக்கு ஒருக்காகவோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் விஜயம் செய்து அந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கலாம் என்றுதான் நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அந்த வகையில் அடுத்த 8ஆம் தேதி இந்த மாதம் 8ஆம் தேதி முல்லைத்தீவு மாவட்டத்திலும் இதே மாதிரியான ஒரு கூட்டத்தை கூட்டுவதற்கு நாங்கள் ஏற்கனவே தீர்மானித்திருக்கிறோம். அந்த வகையில் அங்குள்ள பிரச்சனைகளையும் தீர்க்கவும் நாங்கள் முயற்சி செய்கிறோம். இரண்டாம் மக்கள் காணி இல்லாமல் அலைந்து கொண்டிருந்த மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று தான் நோக்கமாக இருக்கிறது. அதேமாரி அந்த ஜனாதிபதி அவர்களும் கூடுதலாக மக்களுடைய சேவைகளை வந்து எந்த விதமான இடைக்குறுமின்றி விரைவுபடுத்தவனும் மக்கள் நம்பிக்கை வைக்கக்கூடிய விதத்தில் மக்கள் சேவை நடத்தப்பட வேண்டும் என்று தான் அவருடைய நோக்கமாக இருக்கின்றது. இன்றைய நாள் யாழ்ப்பாண மாவட்டத்திலே பலாலி வீதியினூடாக வசவுளான் சந்தியிலிருந்து அச்சுவேலி செல்கின்ற பாதை திறப்பும் இன்று காலை பாதுகாப்பு பணியினாலே திறக்கப்பட்டிருக்கின்றது. மக்களின் சார்பாக நான் அதிமாரி ஜனாதிபதி அவர்களுக்கும் அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வேன்.